பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் மற்றும் தமிழ்மொழி உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அரசு அலுவல் மொழி தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்தார். அப்போது அந்த பதில் தொடர்பாக துணை கேள்வி கேட்கறதுக்கு திமுக எம்பிக்கள் விருப்பம் தெரிவித்தாங்க. ஆனால் துணை கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு மறுத்து அடுத்த கேள்விக்கு போங்கன்னு உத்தரவிட்டார் சபாநாயகர். சபாநாயகருடைய இந்த மறுப்புக்கு திமுக எம்பி டிஆர் பாலு எதிர்ப்பு தெரிவித்தாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எழுந்து, இது தமிழ்நாடு மக்களின் உணர்வு சார்ந்த விஷயம், எனவே துணை கேள்வி கேட்க சபாநாயகர் அனுமதிக்கப்பட வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா இதை காது கொடுத்து கூட கேட்கல. உடனே இதை கண்டித்து திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாங்க. பாராளுமன்ற வெளிநடப்பு பண்ண ராகுல் காந்தி அங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கான பதில் தரும் பொழுது அந்த பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் போது துணை கேள்வி கேட்க அனுமதிக்கப்படணும். சபாநாயகர் என்ன பேச அனுமதிக்காமலும் என் உரிமைகளையும் முடக்கப்படலாம், ஆனால் தமிழ்மொழி தொடர்பான துணை கேள்வி கேட்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விரும்புகிறாங்க. அந்த மக்களுடைய உணர்வுகளை சபாநாயகர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இது ஒரு நபரை பற்றியதல்ல, இது ராகுல் காந்தியை பற்றியதல்ல, இது தமிழக மக்களையும் அவங்களுடைய மொழியையும் பற்றியது. அவங்கள கூட, அதாவது திமுக எம்பிகளை கூட அந்த கேள்வியை கேட்க அனுமதிக்கப்படவில்லை. இது முற்றிலும் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு அவமானமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இது அனைத்து மாநிலங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் சொந்தமான ஒரு இடம், இங்கே விவாதம் இருக்க வேண்டும், ஆனால் இப்போதெல்லாம் எந்த விவாதமும் நடக்கவில்லை, யாரும் கேள்வி கேட்க முடியாது, லோக்சபா ஒரு வழி போக்குவரத்து சாலை போல மாறிடுச்சு, லோக்சபா ஒரு ஒளிப்பெருக்கி போல மாறிடுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள் சார்ந்த, தமிழ் மொழியை சார்ந்த இந்த விவாதத்தில் எம்பிக்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சபாநாயகர் மறுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.